வெல்கம் பேக் டு டாக் டேஸ். இன்னைக்கு நம்ம பப்பிக்கான டிவார்மிங் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டிவார்மிங் அப்படினா குடற் புழு நீக்கம். இந்த டிவார்மிங்கை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம பப்பிக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் வராது. இந்த ஃபர்ஸ்ட் டிவார்மிங் எப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பப்பி பான் ஆன 15 டேஸில் ஒன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் 30 டேஸில் ஒன் கொடுக்கணும், அப்புறம் 45 டேஸில் ஒன்ஸ் கொடுக்கணும். அதாவது 15 டேஸ் கேப் விட்டு 45 டேஸ் வரைக்கும் கொடுக்கணும். அதாவது இந்த 15 டேஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம 3 மந்த்ஸ் வரைக்கும் கொடுக்கணும். இந்த 15 டேஸ் கேப் விட்டு அப்புறம் அந்த 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் உள்ள கேப்பில், அந்த டைம் பீரியடில் நம்ம மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் அந்த டைம் பீரியடில் எப்போ கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கொடுக்கணும் டிவார்மிங். அப்புறம் ஆஃப்டர் 1 இயர் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் கொடுக்கணும் டிவார்மிங். அதாவது வருஷத்துக்கு 2 தடவை கொடுக்கணும் ஆஃப்டர் 1 இயர். அதாவது உங்கள் பப்பி பானை ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் இந்த டிவார்மிங்கை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதை ஃபாலோ பண்ணால் தான் உங்கள் பப்பிக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் வராது, ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்கள் பப்பி. வோம்ஸ், இந்த புழு இருக்கு இல்லைங்க, உங்கள் பப்பீஸோட ஸ்டொமக்கில் ஃபார்ம் ஆகும் இந்த புழு. இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மதர் ஃபீடிங் இருக்கும்போது, பப்பீஸ் மதர் ஃபீடிங் எடுக்கும்போது இன்டேக் பண்ணும்போது மதர்ஸ்கிட்ட இந்த மாதிரி புழுக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சின்ன சின்ன ஸ்மால் எக்ஸ் வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த எக்ஸ்லாம் மதர்ஸ் மில்க் மூலமா பப்பிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால இந்த எக்ஸ் பப்பீஸ்க்கு வயிற்றில் போகும்போது அங்கே புழுவாக ஃபார்ம் ஆகி பெருசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை இன்டெஸ்டைனே காலி பண்ணிடும். அதாவது பப்பியோட இன்டெஸ்டைனே ஃபுல்லாக காலி பண்ணிடும். இந்த அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் பப்பியை வெளில கூட்டு போகும்போது மற்ற டாக்ஸோட விளையாடும் போதோ இந்த மாதிரியோ அப்போ கூட இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ண, அதாவது இந்த புழுக்களெல்லாம் ஃபுல்லாக வெளியேற்றுதான் டிவார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணுறோம். இந்த டிவார்மிங் பண்ணாதனால உங்கள் பப்பிக்கு எந்தெந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, டயேரியா போவோங்க. ஃபஸ்ட்டு டயேரியா போயிட்டே இருக்கும், அதுக்கப்புறமா ரொம்ப சோர்ந்து போயிருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், அனிமிக்காக ஃபீல் பண்ணுவோம் உங்கள் பப்பி. அதுக்கப்புறமா நிறையா பசிக்கும், உங்கள் பப்பிக்கு ரொம்ப பசிக்கும், எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், ஆனால் வெயிட் கெயினே இருக்காது. இந்த புழு இருக்கிறனால, அதாவது ஸ்டொமக்கில் இந்த புழு இருக்கிறனால உங்கள் பப்பிக்கு எந்த விதமான வெயிட் கெயினும் இருக்காது, ஆனால் வயிறு மட்டும் பெருசாக உப்பிக்கிட்டே இருக்கும். இந்த டிவார்மிங் சரியாக பண்ணலன்னா இந்த புழுலாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெஸ்டைனே காலி பண்ணிடும். சில நேரத்தில் மல்டிபிள் டைம்ஸாகவும் ஆயிரும், புழு பெருசாகவும் ஆகும், மல்டிபிள் டைம்ஸாகவும் ஆகும். இதனால உங்கள் பப்பி ஹெல்த்துக்கு ரொம்ப டேஞ்சரஸ். அதேமாதிரி ஹேர் ஃபால் நிறையா ஆகும் உங்கள் பப்பிக்கு. அதேமாதிரி இந்த புழுலாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பப்பிக்கிட்ட இருக்கிற எல்லா நியூட்ரிஷன்ஸையும் எடுத்துரும். நியூட்ரிஷன்ஸ் ஃபுல்லாகவே இது எடுத்துக்கும், புழுக்கள் எடுத்துக்கும். வேக்சினேஷன் ஸ்கெட்யூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி டிவார்மிங் ஸ்கெட்யூலையும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டிவார்மிங் உங்கள் பப்பிக்கு பண்ணும்போது டைரெக்டாக நீங்களே போய் மெடிக்கலில் டேப்லெட்டை வாங்கிட்டு வந்து உங்கள் பப்பிக்கு கொடுத்துடாதீங்க. இன்னும் அது நிறைய ப்ராப்ளம்ஸில் முடியலாம் உங்கள் பப்பிக்கு. அதனால நீங்கள் ஒரு ப்ராப்பரான வெட்டரினரியன் கிட்ட கூப்பிட்டு போய் காமிங்க. அவங்களே உங்கள் பப்பியோட வெயிட் கேஜிஸ், அதாவது கேஜி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டேஸ் எத்தனை டேஸ் ஆச்சுன்னு பார்த்துட்டு அந்த பப்பிக்கு என்ன சூட் ஆகுமோ அந்த அளவுக்கு எம்எல், அதாவது அந்த டோசேஜோட எம்எல் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிடுவாங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை கொடுங்க. அவங்களே எந்த டைமில் கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க, அதுபடி கொடுங்க. அதே மாதிரி இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. இந்த டிவார்மிங் நீங்கள் பண்ணாதனால சில நேரத்தில் உங்கள் பப்பீஸ்க்கு வாமிட்டிங் கூட வர சான்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு டிவார்மிங் எதுக்கு பண்ணுறோம்னு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் பப்பிக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் வராமல் இந்த டிவார்மிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேவ் டாக்ஸ். தேங்க்யூ.